ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஈஸியான ஒரு குழம்பு பார்க்க போகிறோம். இதுக்கு கல்லப்பருப்பு, துவரம் பருப்பு வந்துட்டு ஒரு ஒரு கிளாஸ் வந்து ஊற வச்சுடுங்க. ஊற வச்ச பருப்பு தான் நான் இப்போ காட்டிகிட்ருக்கேன். அதோட வந்துட்டு வரமிளகாய், இஞ்சி, சோம்பு, பூண்டு, ஜீரகம், பட்டம் இதெல்லாமே போட்டு நம்ம அரைக்கணும். கூடவே வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு பின்னாடி நம்ம பார்க்கலாம். அண்ட் தேங்காய், குழம்புக்கு தேவையான தேங்காய், தக்காளி, வெங்காயம், மிளகாத்தூள் அண்ட் கொத்தமல்லி தூள், இதுவும் நம்ம அரைச்சி தனியாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த அரைச்ச விழுது பருப்பு இருக்குல்லையே, அதை அரைச்ச விழுதில் வந்துட்டு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் வந்து பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் கொத்துமல்லியும், ஸோ இது நல்லா போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். இது ஒன்றோட ஒன்றும் பெஜ் ஆகிற மாதிரி. ஸோ இந்த குழம்பு வந்து சட்டுன்னு செய்யலாம். வீட்டில் எந்த ஒரு காய்கறியுமே இல்லை. ஸோ அதே மாதிரி டேஸ்டியாக அண்ட் வித்தியாசமான ஒரு குழம்பு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த குழம்பு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதோட வந்து குட்டி குட்டியாக தேங்காய் துருவியும் போடலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு பல்லுப்பெல்லாம் நீங்கள் கட் பண்ணியும் போடலாம். ஸோ இது நல்லா வந்துட்டு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியான ரவுண்ட்ஸ் பால்ஸை வந்துட்டு நீங்கள் இட்லி குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு வேக வைக்கிறத காட்டிட்டேன். அண்ட் இப்போ நீங்கள் வந்து வேக வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறீங்க. அது எல்லாத்தையும் நான் எடுத்து தனியாக தட்டில் வந்து போட்டிருக்கோம். அப்புறமா வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய், சீரகம், சோம்பு, ஸோ இதை வந்து நம்ம மூணு போடுறோம். வேணும் அப்படின்னா நீங்கள் வெந்தயம் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இது நம்ம புளி சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதால வெந்தயமும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பூண்டு, ஒரு பூண்டை ரெண்டாக கட் பண்ண மாதிரி, நீள் பாகத்தில் கட் பண்ண மாதிரி பூண்டு போட்டு நல்லா வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அது ஒரு ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மஞ்சத்தூள் நம்ம வந்து தேவையான அளவுக்கு, குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுட்டு இது ரெண்டையுமே வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வர வரைக்கும் நல்லாவே வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்து சின்ன வெங்காயம், சாரி பெரிய வெங்காயம் போட்டிருப்போம். இப்போ வந்து குழம்புக்கு அப்படின்னு சொல்லும்போது சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இதுவுமே வந்து போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணலாம். ஒரு ப்ரௌன் கலருக்கு மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியுமே வந்து நம்ம சேர்த்திக்க போகிறோம். ஸோ இந்த குழம்பு ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். எல்லாமே ரெடியாக இருக்குது அப்படின்னா ஒரு 5 to 10 minutes உங்களுக்கு வந்து இந்த குழம்பே ரெடி ஆகிடும். அதே மாதிரி எந்த ஒரு வெஜிடேபிள்ஸ் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த குழம்பு வந்து டக்குன்னு ரெடி பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுது இருக்கு இல்லையா, ஸோ அதை சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் தண்ணி, நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். அண்ட் புளி வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு இருக்கக்கூடிய புளியை வந்து ஊற வச்சு நல்லா கெட்டியாக வந்து அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். புளிப்பு எவ்வளோ வேணுமோ, இதுக்கு நிறைய புளிப்பு போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம், அதை பச்சைவாடை அரைச்சதெல்லாம் பச்சைவாடை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொதி வரும். அதுக்கப்புறம் இந்த உருண்டை எல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நிறைய கொதிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, 2 to 3 minutes வந்து போதும். இப்போ வந்துட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. பருப்பு உருண்டை குழம்பு ரெடியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.